சார் சார் பண்ணி குத்துற சார் அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல சார். ஏய் விடிவி கணேஷ் ஓ அப்படி ரெண்டு ஒரே மாதிரி இருந்தனால கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் சார். அட எல்லாம் இங்க தான் இருக்கீங்களா? ஆமா ட்ரெயின்ல உங்களுக்கு என்னென்னலாம் நீங்க பாத்துருக்கீங்க? நான் வந்து டம்ளர்ல செயின் கட்டிருப்பாங்க அது பாத்துருக்கேன். செயின்ல கட்டுறதுக்கு அவர் என்ன சேது விக்ரமா டம்ளர் தானே? அப்பா நான் கிளம்புறேப்பா. அப்பா நான் கிளம்புறியா? என்ன பெரிய குழப்பே அந்த டம்ளர் இப்ப எடுக்க முடியாது, அப்புறமா போய் எடு. அதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. மைனா நீங்க சொல்லுங்க. நிறைய ட்ரெயின் கூகூ நிறைய ஊளை விட்டுச்சு, நிறைய ஊளை விட்டுச்சு. இன்னைக்கு கான்செப்ட் சக்சஸ் தான். இப்போ ட்ரெயின்ல இவ்வளவு விஷயம் பாத்தீங்கல்ல, ஒரு டம்ளர் சொல்லிச்சு குக்குனிச்சு, வேற என்ன இந்த மாதிரி நிறைய விஷயங்க பாத்திருக்கீங்கல்ல. ஆனா உங்களுக்கு எல்லாம் தெரியாத ஒரு விஷயம் இருக்கு. நான் சொல்றேன் சார், உங்களுக்கு தெரியாத விஷயம் அது. காம்படிஷன் ரவுண்ட் இல்ல இல்ல, அதையே ஞாபகப்படுத்திக்கிறீங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியாத ஒரு விஷயம், வாய்ஸ் ஓவர் யாத்திரிகள் திருப்தியாயான் கருத்திகள். கரெக்டா சொன்னீங்க. பாருங்க அந்த வாய்ஸ கேட்டு கேட்டு ஜனங்களுக்கு போர் அச்சு போச்சு. அதனாலே அந்த வாய்ஸ் எடுக்கிறதுக்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். ஐயா உங்க கூட வந்தாலும் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல நேரமா அங்க கொசு கட்டி வருவாரு. என்ன அமைதியா இருக்கு, அமைதியா வச்சிருக்க. ஒரு ரயில்வே ஸ்டேஷன் நல்ல ஒரு சவுண்ட் வரவானா? நல்ல வந்தது கேக்கலையா? நல்ல டிடிஆர்யா அமைதியா வச்சிருக்க. பிரமாதம் பிரமாதம். நாங்க எல்லாம் கலகலன்னு இருந்தோம், வந்ததுக்கு அப்புறம் தான் அமைதியாயிருக்க. நீ வேறப்ப எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? இங்க இருந்து ஆரம்பிக்கலாம். அமைதிப்படை சத்தியம் அமாவாசை. அமாவாசை எல்லாத்திலயும் கிட்ட போட்டு டான்ஸ் ஆடுத்த இப்ப அவர் என்ன பண்றாரு? ஏன் திடீர்னு கை தட்டு பண்றாருல? அமைதியா என்ன எதுக்காக இப்ப கூப்பிட்டுருக்க? ட்ரெயின்ல நீ போயிருக்கிய? முதல்ல போயிருக்கனே. மைனா ஒண்ணா கேளுங்க. மைனாவியா? ஆமா. மைனா எப்படி அங்க இருந்தது? மைனா தானே. அண்ணா 10 ரூபாய் பேனா, அண்ணா 10 ரூபாய் பேனா, அண்ணா 10 ரூபாய் பேனு. கூவி 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 வித்துட்டு இருக்குமே. இப்பயே அது வித்துட்டு தாண்டா இருக்குது. என்ன அப்ப இன்ஸ்டால்மெண்ட்ல வித்துது, இப்ப இன்ஸ்டாகிராம்ல வித்து நிக்குது. வேற ஒண்ணு. சரி நீ ஏதாவது ஊருக்கு போயிருக்கிய? இப்ப ட்ரெயின்ல போயிருக்கிய? யார் கூட? நான் போல. ஆனா எங்க மாமா போனாரு. உங்க மாமா போனாரா? ட்ரெயின்ல படுத்து தூங்கும் போது செத்துட்டு போயிட்டா. எங்கப்பா தூங்கினாரு? தண்டவாளத்துல படுத்தாரு. தண்டவாளத்துல எடுத்துச்சுல? நான் சொன்னேன். சரி நான் சொல்றது என்ன தம்பி, வேற ஏதாச்சும் ஊருங்களுக்கு போய்க்கிறியா? இந்த தென்காசி சிவகாசி இந்த மாதிரி ஏதாவது? இல்ல சார், வெறும் காசி போயிருக்கேன். வெறும் காசி? ஆமா சார். ஏன்? ஏன்னா அங்கத்தான் செத்து போனோம்லாம் அப்படியே டங்கு ஜங்கு ஜங்கு ஜங்குன்னு மெதந்து வருமா, அத வாரி அப்படியே கையில தூக்க ஒரு சுகம் இருக்கு. இருக்கு, அத வாரி கையில தூக்கி சுகமா பக்கத்து பணமாட பொண்ணுண்டா டே. இத இவர் சொன்னாரு. நம்மளே பிரிச்சுக்கலாம், நம்மளே பிரிச்சு பிரிச்சு பண்ணிக்கலாம். நான் இப்போ உன் வாய்ஸ் டெஸ்ட் எடுக்க போறேன், புரியுதா? நான் ஒரு வாய்ஸ் போடுறேன், அதை மட்டும் பேசு போதும், புரியுதா? பயணிகளின் கனிவான கவனத்திற்கு, சென்னை எக்மோர்ல இருந்து வில்லுபுரம் விருதாச்சலம். பயணிகள் கனிவான கவனத்திற்கு, கண்ணமாப்பட்டில இருந்து அடுத்த 4 மணி நேரத்துல 4 பேரை அடிச்சு போட்டு அப்படியே 4 ஆறு மேல வந்து சேரும். உங்க குடும்பத்தோட மொத்தம் போய் சேருங்க. நல்ல வார்த்தை, நல்ல வார்த்தை வராதா? மாச்சூர்ல போவோம், வண்டி இச்சின்னு செத்துருவாங்க. ஐயோயோ எம்மாமா அப்பாப்பா இதான் உன் வாயில வரமாட்டா? போயிடுவா, போடா, தயவு செஞ்சு போனா மாட்டிப்பிய. மாட்டீங்கன்னா பரவாயில்ல, போடா போடா போடா.
பதட்டத்துல வேர்க்குது பாரு. பதட்டம் ஒண்ணும் இல்லப்பா, டென்ஷன் தாங்குது. ஐயா முக்கியமான விஷயம், உங்க பேர் என்னங்கய்யா? ரயில்வே ஸ்டேஷன் ரங்கநாத். ரயில்வே ஸ்டேஷன் ஆயா? ஸ்டேஷன் இல்ல ஸ்டேஷன். ஒரு நடிகன் என்று மாறியாச்சு பாத்தியா, பவுடர் பூசி பூசி. ஒரு நடிகன் என்று மாறியாச்சு பவுடர் பூசி பூசி பூத்தம் போச்சு. வேற லெவல் அவது, சூப்பர். பார்த்து கௌவேஷம் ஆரம்பு. எத்தோட கிளிக்க போறாங்க, நிக்கிறீங்க வா. இப்படி வர வர வரம்பா வர. என்ன மாத்திரத்துக்கு எடுத்தாப்ல இல்ல அம்மா. பாரு அதாவது சத்ராஜ் வந்து லாஸ்டா வரும்போது பிளான் அடிச்சடி மூணாவது சத்ராஜ் இறங்கிட்ட. சார் இல்ல சார், எனக்கு கான்ஃபிடன்ட் இல்ல சார், நான் கொஞ்சம் சரியா பல்ல அடிக்கிறேன், ஒன் மோர் வாங்கிக்கிறேன் சார். ப்ளீஸ் கட்டப்பா, வாங்கிக்கலாமா? பார்த்தல எவ்வளவு ஆர்வம் இருக்காரு. அமைதியா இருந்தாங்க சார். கொஞ்சம் நிறுத்தது சார், சார் எனக்கு இன்னொரு தடவை நீங்க அழுத்த மாசம் நடிகர்கள் பேசிருந்தா எப்படி இருக்கும்? அதெல்லாம் சார் அது இல்ல சார். சார் நீங்க நடிக்கிறப்ப அது இல்ல சார். கோபி அண்ணா, கோபி அண்ணா இருங்க, இருங்க கோபி அண்ணா. இதே வந்து டோட்டலி மியூட்டடாக இருக்கிற ஒரு மைம் ஆர்டிஸ்ட் பண்ணாங்க, அது எப்படி இருக்கும் அதை மட்டும் முகத்துல காட்டுங்களேன். ஒரு குழந்தை பிறந்திருக்கு, குழந்தை கையில் வச்சிருப்பாங்க, அந்த குழந்தை வந்து அசைவே இல்லாம இருக்கும், ரொம்ப ஃபீல்.
வேற லெவல், வேற லெவல்ல.